இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். 1 யோவான் 1:9. டுடேஸ் பைபிள் வேர்ஸ். இஃப் வி கன்ஃபஸ் அவர் சின்ஸ், He is faithful and just to forgive us our sins and to cleanse us from all unrighteousness. 1 John 1:9. தேவன் உண்மையுள்ளவர். வேதாகமம் முழுவதிலும் இதற்கான ஆதாரங்கள் நிறைந்துள்ளன. மனிதர்தான் பொய் சொல்லுவார்கள். எல்லா காலங்களிலும் தேவன் நம்ப தகுந்தவரே. இவ்வாறு அவர் உண்மையுள்ளவராக இருப்பதோடு நியாயமுள்ளவராகவும் இருப்பதால் நம் வழக்கு நல்லதொரு நீதிபதியிடம் இருக்கிறதென்று நாம் தைரியம் கொள்ளலாம். அவர் உண்மையுள்ளவர் என்பதால் அவருடைய வாக்குத்தத்தங்களை நாம் முழுமையாக நம்பலாம். நம்மை மன்னிப்பதாக அவர் வாக்கு பண்ணியிருப்பதால் நம் குற்றத்தை உணர்ந்து தாழ்மையோடு நம் பாவங்களை அறிக்கையிட்டால் அவற்றை அவர் மன்னிப்பார் என்று வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கிறது. அதற்காகவே அவர் வந்தார், மரித்தார், உயிர்த்தார் என்றும் வாழ்கிறார். பாவங்களை மன்னிப்பது மட்டுமல்ல, எல்லா அசுத்தங்களையும் நீக்கி நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். குற்ற உணர்வு, தீட்டு என இரு விதங்களில் பாவம் நம் உள்ளத்தில் குடியிருக்கிறது. குற்ற உணர்வு நீங்க மன்னிப்பு தேவை, தீட்டு நீங்க சுத்திகரிப்பு தேவை. செய்த பாவங்களுக்காக வருத்தம் வராவிட்டால் மன்னிப்பு கேட்கிற ஜெபம் வெறும் வார்த்தைகளே ஆகும். பாவத்தை ஒழிக்க போதுமான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார் தேவன். மன்னிப்பும் சுத்திகரிப்பும் நம் பிறப்புரிமை. வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவ வல்லமையும் ஆவியானவரின் பிரசன்னமும் நமக்கு கிடைக்கின்றன. மன்னிப்பு பெற்ற பிறகு கரைபடாத வாழ்க்கை வாழ்வோம். தேவனுக்கு மகிமை கொண்டு வரும்படியாக வாழ்வோம். இதற்கு விலையாக தேவகுமாரன் தமது இரத்தத்தை கொடுத்தார். நமக்கு இது இலவசமாக கிடைத்தது. தேவன் தருகிற இந்த ஈவை நாம் ஏற்றுக்கொண்டால் பாவத்தின் வல்லமையில் இருந்து நம்முடைய வாழ்வு வெற்றி பெறும். அப்போது அவருடைய ஆச்சரியமான கிருபைக்கு நன்றியோடு நம் பாதையில் வருகிற எல்லா சோதனைகளையும் வெல்கிறவர்களாக வெற்றி நடை போடுவோம். இதுவே சுவிசேஷம், விடுதலையின் நற்செய்தி. ஆமேன்.